கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். குருப நிறைந்த எங்களை பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. மீண்டுமாய் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளின் ஆகாரத்துக்கு என்று வந்திருக்கிறோம். மீண்டுமாய் உங்களோட ஒளியினாலே எங்களை போஷிங்க ராஜா, பலப்படுத்துங்க. நீர் காட்டுகிற வழியிலே நடக்க கிருபலிங்க. இந்த நாளிலே தாமே உங்களுடைய கரத்தை கர்த்தாவே எங்களுடைய எங்களை பிடித்து கொண்டு நடக்க கிருபலித்து பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரோடு கூட கர்த்தாவே இந்த வார்த்தைகள் நெருக்கட்டும் ராஜா, பெரிய கருங்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் ஆகஸ்ட் 3, வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 15-16 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமேன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வசனத்துக்கான செய்தியின் தலைப்பு கேள்விகளும் பதில்களும். 15 பத்தாம் மாதம் 1961 வருடத்தில் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து மீட்பர். அவர் போக வேண்டிய நேரத்தில் தாம் கிறிஸ்து மீட்பர். அவர் போக வேண்டிய நேரத்தில் தாம் போஷித்துக் கொண்டிருந்த ஆடுகளை, தமது மந்தையை, தமது சபையை ஒப்படைத்து செல்கிறார். ஆமேன். பாருங்கள், தமது மந்தையை தொடர்ந்து போஷிக்கும்படி அவர் தமது சீஷர்களுக்கு கட்டளையிட்டு செல்கிறார். ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆடுகளை போஷிக்கும்படி வேறு விதமாக கூறுவோமானால் இது இப்படி உள்ளது. இங்கு நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்று காலை வேளையில் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆடுகளுக்கு ஆடுகளின் ஆகாரம் கொடுத்தால்தான் அவை வளரும். நீங்கள் ஒரு பெரிய ஹாம்பர்கரை பொறித்து ஒரு ஆட்டுக்கு கொடுத்தால் அதை உண்டு அதனால் வளர முடியாது, ஏனெனில் அது ஆட்டின் ஆகாரம் அல்ல. பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல டீஃபோன் ஸ்டிக்கரை பொறித்து அதை ஒரு ஆட்டுக்கு கொடுத்தால் அது ஆட்டின் ஆகாரம் அல்ல, அதனால் அதை தின்ன முடியாது, அவ்வளவுதான். ஏனெனில் அது ஒரு ஆடு. ஆடுகளின் தீவனத்தை விரும்பும். நல்லது. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய மந்தையை போஷிக்கும் போது அவைகளை மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தினால் போஷிக்காதீர்கள். அவைகளை வார்த்தையினால் போஷியுங்கள். ஆமேன். அதை கொண்டு தான் ஆடுகள் வளரும். வார்த்தையை போஷியுங்கள். ஒரு மேய்ப்பனாக உண்மையான மேய்ப்பனாக இருங்கள். என் ஆடுகளை போஷிப்பாயாக. ஆங்கிலத்தில் ஃபீட் மை ஷீப் என்பதை தமிழில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று மொழிபெயர்த்துள்ளார். ஆமேன். ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள் சிறியவைகள், ஆடுகள் பெரியவைகள். எனவே குட்டிகளானாலும் பெரியவைகளானாலும் தேவனுடைய மந்தையை போஷியுங்கள். பாருங்கள், அவைகள் வார்த்தையினால் போஷியுங்கள். வசனமே சத்தியம். பாருங்கள், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு கூறியுள்ளார். அது சரியா? அப்படியானால் மனிதர்கள் பிழைக்க வேண்டுமென்றில் அவர்கள் தேவனுடைய மந்தையாக இந்த சபையாக இருப்பார்களானால் அவர்கள் வார்த்தையினாலும் தேவனுடைய மன்னாவினாலும் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றனர். இதுவே அவருடைய மன்னா. வேதத்திலே சபை காலங்களை குறித்த தியானத்தின் போது நாம் பார்த்தோம், இயேசு மறைவான மன்னவாய் இருக்கிறார். கிறிஸ்துவே சபையின் மன்னா. மன்னா என்பது பழைய ஏற்பாட்டிலே மன்னா ஒவ்வொரு இரவும் வானத்திலிருந்து புதிதாக விழுந்து பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருந்த சபையை போஷித்து வந்தது. அது சரியா? புதிய ஏற்பாட்டில் மறைவான மன்னா எது? இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, அது மறைவாயிருத்தல். நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் உலகத்தின் முடிவு பறிந்தும் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பேன். கிறிஸ்துவே வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து புதிதாக வரும் மறைவான மன்னாவாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லது. 2 முன்பு தேவனை குறித்த ஒரு பெரிய அனுபவம் எனக்கு உண்டாயிருந்தது என்று கூற முடியாது. இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு புதிய ஆசீர்வாதம்.
புதிதான ஒன்று தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. மறைவான மன்னா கிறிஸ்து வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாம் கிறிஸ்துவாகிய இந்த மன்னாவை புசித்து மறுபக்கத்திலுள்ள அந்த தேசத்தை அடையும் வரைக்கும் அவர் நம்மை போஷித்து வருகிறார். அவர் என் ஆடுகளை போஷிப்பாயாக என்று கூறினதின் அர்த்தம் இதுவே. இதை குறித்தே நாம் பேசி கொண்டிருந்தோம். மற்ற கேள்விகளுக்கு நம்மால் செல்ல முடியாது. இது ஒரு நல்ல கேள்வி. கிறிஸ்து மன்னாவாக ஆடுகளின் ஆகாரமாக இருக்கிறார் என்பதை குறித்து பேசுவது எனக்கு பிரியம். அவர்களை கிறிஸ்துவினால் அவருடைய வார்த்தையிலிருந்து போஷியுங்கள். பாருங்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை அது இங்கு எழுதப்பட்டுள்ள விதமாகவே எடுத்துக்கொண்டு அதை ஆடுகளுக்கு கொடுங்கள். ஆமேன். தினசரி வேத வாசிப்பு எண்ணாகமும் 31 சங்கீதம் 7 எரேமியா 36 யோவான் 21 வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தத்தாமே அவனுடைய ஆசுரத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, ஆசுரதிக்கப்பட்ட நல்ல மறைவான மன்னாவிற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட மீண்டும் ஆய் கர்த்தாவே, ஆடுகளின் உணவு எது என்பதையும், ஆடுகளுக்கு கர்த்தாவே ஆடுகளை போஷிக்க எவ்விதமான மேற்பரை நீர் கர்த்தாவே இங்கே வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக நன்றி ராஜா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற மீட்பர்கள் நீர் உம்மால் நியமிக்கப்பட்ட மீட்பர்கள் இருப்பார்களால் அப்பா இந்த நாளின் செய்தியானது அவர்களுக்கு எச்சரிப்பாய் அமையட்டு ராஜா. அப்பா உங்களுடைய ஆடுகளை மற்ற பணத்தினாலோ கர்த்தாவே, பேர் புகழினாலோ, ஒரு கூட்டத்தினாலோ கர்த்தாவே, உலகத்தின் காரியங்களினாலோ, அறிவு ஞானத்தினாலே போஷிக்க முடியாது. தேவனுடைய உண்மையான ஆடுகளை கர்த்தாவே வார்த்தையினால் மாத்திரமே போஷிக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே இந்த நாளிலே எங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உண்மையான ஆடுகளாக இருக்கிறோம். வார்த்தையினாலே நாங்கள் போஷிக்கப்படுகிறோம். அதற்காக நன்றி ராஜா. மீட்பனும் ஆடின் ஆகாரமும் ஒன்றே என்பதை இந்த நாளின் செய்தினுடைய அறிந்தோம். அதற்காக நன்றி கர்த்தாவே. பலப்படுத்துங்க இந்த செய்தியை கேட்கிற யாவரோடு கூட நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன்.